யோகி ஆதித்யநாத்னுடைய காலையில ரஜினிகாந்த் ஏன் விழுகுது? ஏன் உங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன வலிக்குது? அவர் ஒரு சன்னியாசி துறவி குளிராரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சன்னியாசி துறவியா இருந்திருந்தா மட்டும் பேசுபொருளா மாறி இருக்காரு, அவர் சிஎம்மா அரசியல்வாதியா மாறிட்டார்ல. சங்கராச்சாரியாருக்கு ஜெகத்குருங்க, அவர் கோரக்பூர் மடத்துடைய அதிபதிங்க, அவரு சன்னியாசிங்க, காவி உடையங்க, பிரம்மச்சாரிங்க, எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரருங்க, ராஜ ரிஷியை பாந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு போய் காம்புறாங்க, என்ன பிரச்சனை இல்ல? அதுல வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, அவர் அம்பலப்பட்டார், இதுல இருக்கு பெரியவங்களை பார்த்து மாதிரி மதிக்க விட மாட்டோமா? அதான் சோசியல் மீடியால வந்து விஜய் ரசிகர்கள்லாம் இப்போ வந்து கடுமையா ரஜினிகாந்த் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அந்த நெரேட்டிவ் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. யார் சூப்பர் ஸ்டார் கேட்டீங்க, திரும்பி நான் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. விஜய் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இவருக்கு வந்து சுப்ரீம் ஸ்டார் வைங்க, சூப்பரும் சூப்பர் ஸ்டார் போயிருவீங்க, 100 பேர் எதுக்கு பேர கடை வாங்குறீங்க? மெகா ஸ்டார் ஏதோ ஒரு ஸ்டார் போடுங்க, நிறைய பேர் நிறைய ஸ்டார் வந்தாங்க, என்ன ஸ்டார் போறதுன்னு தெரியல. விஜய் வந்து நம்பர் ஒன் ஹீரோ, எந்த குழப்பம் இல்லை, அவர் படம் வந்து அப்படியே விக்குது. விஜய்க்கு பிரயோஜனப்படும் ஏதோ ரஜினிக்கு பிரயோஜனப்படாது நினைக்கிறேன். அது வந்து வேற மாதிரி ரெண்டு ஒரு தரத்துல ஒண்ணு, உங்களுடைய சின்ன பிள்ளை வந்து உங்களுக்கு மேல பெரிய போட்டி விட்டு என்ன கணக்கு அந்த அவர் வளர்ற ஒரு ஹீரோ, அவர் வந்து இன்னும் பெரிய அளவுல தமிழ்நாட்டில் ரஜினிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுல மக்களை ஈர்த்தவரா விஜய் இருக்கார். அவர் சர்ச்சைகளை புறம் தவிர்த்து தவிர்த்து வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கி இருந்திருக்கார். பதவி உள்பட 96 அவர் அரசியல் வந்தான் இன்னைக்கு 3 மூலம் முதலமைச்சராக இருக்கும். சர்ச்சை வந்தா நமக்கு லாபம், சர்ச்சை வந்தா நமக்கு ரேட்டிங், சர்ச்சை வந்தா நமக்கு வியூஸ், இப்போ அப்படி பார்க்காம சர்ச்சை வேணாம்னு போறாரு பாருங்க. 2024 பின்பாக ஒருவேளை பாஜக ஆட்சி வந்தா ரஜினிக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க. 2024 மோடி அவர்களுக்கு அவர் வாய்ஸ் கொடுப்பாரா?